எனது அன்பு வேண்டுகோள் என்பது இங்குள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்கள் வணிக வளத்தை பெருக்க வேண்டுமென்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான வசதிகள் அனுமதிகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்கும் என்று உறுதி கூறுகிறேன். தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற உன்னதமான திராவிட கோட்பாடு அடிப்படையிலான ஆட்சியை நடத்தி வருகிறோம். 2030 நிதியாண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான ஒரு லட்சிய இலக்கினை அரசு நிர்ணயித்திருக்கிறது. எனவேதான் பல்வேறு தொழில்துறை முதலீட்டு மாநாடுகளை நடத்தியுள்ளோம். அடுத்த ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாடு வரும்போது அதில் சிங்கப்பூர் முதலீட்டாளர் அதிகமாக இடம்பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து சிங்கப்பூரின் தந்தை என்று போற்றப்படும் லீ குவான் யூ அவர்களால் தான் தமிழுக்கும் இங்கு உயர்வை அடைந்திருக்கிறது. நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சால் ஈர்க்கப்பட்டவர் லீ குவான் யூ அவர்கள். சிங்கப்பூரில் அண்ணாவின் உரையை கேட்ட லீ குவான் யூ அவர்கள் தனது மூத்த சகோதரர் என்று பாசத்தோடு குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, தனது அலுவலகத்துக்கு அண்ணா அவர்கள் அழைத்து விருந்து கொடுத்தார். அதனால்தான் லீ குவான் யூ அவர்கள் இறந்தபோது சிங்கப்பூரின் நாயகர் என்று போற்றினார் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் பகிர விரும்புகிறேன். அத்தகைய லீ குவான் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நினைவு சின்னம் எழுப்ப நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் லீ குவான் அவர்களுக்கு நினைவு சின்னம் எழுப்ப முடிவு செய்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் அமையவிருக்கிறது. சிங்கப்பூரில் வசிக்கும் தமிழர்களில் பெரும் பகுதியினர் மன்னார்குடி பட்டுக்கோட்டை பகுதிகளைச் சார்ந்தவர்கள். அங்குள்ள பரவாக்கோட்டை, கூப்பாச்சிக்கோட்டை, திருமக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, மேல திருப்பாலாங்குடி, கீழ திருப்பாலாங்குடி, ஆலங்கோட்டை, நெடுவாக்கோட்டை, மேலவாசல் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் சிங்கப்பூருடன் தொடர்பு உண்டு என்பதை நான் நன்றாக அறிவேன். இந்த கிராமங்களிலிருந்து வந்தவர்கள்தான் அதிகம். எனவே லீ குவான் பெயரில் நூலகமும் சிலையும் மன்னார்குடியில் அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை உயர்த்தும் தமிழ்நாட்டை உயர்த்த நீங்கள் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த அன்புமிகு வரவேற்பை நல்கி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்வில் அனைத்து நலமும் பலமும் கிடைக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக உங்களுடைய அன்பு உடன்பிறப்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.